ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமி. மற்ற அனைத்திலும் நாம் கேட்டதை கொடுத்தார், ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருட கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழந்து விடாதே என் மகளே. எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணி விடாதே. உனது வினைகளெல்லாம் முடியும் தருவாயிலும் அது எப்படி அப்படியே இருக்கும்? இனி அப்படி இருக்க விட மாட்டேன். என் அருள், என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. எனவே நீ இனி உற்சாகமாக இருப்பாய். நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது. உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும். கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். மாறாத நிலையான உயிர்வதை துன்பம் போல இருக்கும் உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல் கலையப் போகிறது. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை கண்மணியே. மாறிவிடும் என்ற நம்பிக்கை கொள்வதை விட எல்லாம் மாற்றிவிடுவார் இந்த சாயப்பா என்ற தன்னம்பிக்கை கொள்வதுதான் உனக்கு சிறப்பு. நம்பிக்கைதான் நாளைய பொழுதை இன்பமாக கற்பனை செய்ய தூண்டும். இன்றைய துன்பங்களை மறந்து நாளைய இன்பத்தை பெற துணை நிற்கும் நம்பிக்கைதான் நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அந்த தன்னம்பிக்கையை தான் நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான். தன்னம்பிக்கை என்ற ஒற்றை மந்திரம் மட்டும் மனதில் இருக்கும் வரை உன் வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீ. எனவே வாழ்க்கையில் எடுக்கும் முடிவு கூட உனதாகத்தான் இருக்கணும். உன்னுடைய வலிமையான எண்ணமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நீ எடுத்த முயற்சியில் வெற்றியை உடனடியாக எட்டிவிட முடியும். கீழே விழுந்த வழி தெரியாமல் இருக்க குழந்தை போல உடனே நீ எழுந்து விடணும். தூக்கிவிட ஆள் தேடினால் வாழ்வில் சோகம்தானே மிஞ்சும். என் செல்வமே, நேரமும் வாய்ப்பும் ஒருபோதும் காத்திருக்காது. தன்னம்பிக்கை இருப்பவரிடம் அது வழியையும் நேரத்தையும் தானாக ஏற்படுத்தி கொடுக்கும். பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இழந்து பேசினால் என்ன, எக்கேடு கட்டும் போகட்டும் அவர்கள். என்ன வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் அவர்கள். காதில் வாங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. நீ கவனிக்கிறாயா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். உன்னை பட்டை தீட்ட நினைப்பார்கள். உன்னை படுகுளத்தில் தள்ள நினைப்பார்கள். எதற்கும் அசையக்கூடாது என் பிள்ளை. காது கொடுத்து கேட்டால் தானே பிரச்சனை? செவிடனாக இருந்துவிடு. நீ செல்லும் பாதை கடினமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. கத்தி முனையில் நடப்பதை போல கடினமாக இருந்தாலும் வாழ்வில் தன்னம்பிக்கை இழப்பது கூடாது. யார் ஒருவர் தன்னம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறானோ அவன் மற்றவர்களோடு நம்பிக்கையைத்தான் அதிகமாக பெறுகிறான். முடிந்து விட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில். எதிரியும் சிலிர்த்து போவான். முடங்கி கிடந்தால் முடக்கம் உனது, எழுந்து நடந்தால் பாதை உனது. முடங்காதே, எழுந்திரு என்றுதான் சொல்ல வர்றேன். எதிர்த்து நின்றால் வாழ்க்கை உன்னதாகிவிடும். உறுதியோடு உண்மையாக போராடிவிடும். உன்னை வெல்ல யாரும் கிடையாது. விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகையோடு எழுந்திரு. பின்பார் உன்னை வெல்வதற்கு யாராலும் முடியாது. தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை என்று சொல்கிறேன். தன்னம்பிக்கை உள்ளவனுக்கோ யாரை பார்த்தும் பயமே இல்லையே. என் கண்மணியே, கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு. முடியுமா என்று கேட்காதே முடியும் என நம்பு. தன்னம்பிக்கை என்ற ஒன்று போதும். உனக்கு எதையும் நீயே ஜெயித்து காமித்து விடலாம், வென்று விடலாம். பிறர் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறருடைய துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான் துணை. தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஆறுதலுக்கு அதிக வேலை இருக்கவே இருக்காது. தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்.
தோல்வினா இன்னும் நீ நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும் தங்கமே. நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மிகப்பெரிய மாபெரும் மகத்தான வெற்றி. வென்றுவிட்டு பேசு. பொறுமையாக கைதட்டி காதுகளை தீட்டி கேட்கும் இவ்வுலகம். உண்மைதானே? உயர்வுக்கு ஆசைப்பட்டு ஆசைக்கான முயற்சி எடுத்து முயற்சிக்கான உழைப்பை கொடுத்தால் வெற்றி உன் கையில். உன் அப்பா சொல்வதை அனைத்தையும் கேட்டுக்கொள். உன் வாழ்க்கை ஜொலிக்கும். லட்சியம் இருந்தால் முயற்சி வரும். முயற்சி செய்தால் நேரம் வரும். நேரம் இருந்தால் உனக்கு வாய்ப்பு வரும். வாய்ப்பை பிடித்து விட்டால் என் பிள்ளைக்கு வெற்றி மட்டும்தானே. என்ன தெரிகிறது? உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு மட்டும்தான், தன்னம்பிக்கை மட்டும்தான், விடாமுயற்சி தான். இலக்கு உன் இலக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதுதான் உன்னை செதுக்க வைக்கிறது. கண்மணியே, முயற்சி என்பது காணல் நீர்தான். ஆனால் அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும். உன்னில் ஒருவன்தான் நான். உள்ளத்தாலும் உணர்வாலும் குறைந்தவன் அல்ல. இப்படி யார் சொல்வார்கள்? உன்னுடைய முயற்சி தான் சொல்லும். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏன்னா நீ எப்படிப்பட்ட வலிமையுடையவன் என்று அது காண்பித்து கொடுக்கும். பல நேரங்களில் உனக்கு அவமானங்கள் கூட வெற்றிக்கு வழிவகுக்கும். அவமானத்தால் கூறி குணுகாதே. நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. அதனால் படும் அவமானங்களை துச்சமாக நினை. நீ செய்யும் விஷயங்கள் எளிதில் நல்ல முடிவை தராதுதான். ஆனால் இடைவிடாத விடாமுயற்சி வெற்றி என்னும் விடையை மட்டும்தான் தேடித்தரும். தொடக்கமும் முடிவும் உன் கையில்தான். உண்மைதானே? முயற்சி செய்தால் வெற்றி, இல்லாவிட்டால் பயிற்சி. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு எதையும் முயற்சி செய்ய எல்லாம் வெற்றிகரமாக முடியும். முடியாத விஷயங்களை முயற்சி செய்து முறியடித்து விடு. முதல் நிலை வர வேண்டுமானால் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. முயற்சியை கைவிடக்கூடாது. வெற்றிக்கான வழியை சந்தித்து அதற்கான முயற்சியினை செய்து சந்தர்ப்பத்தை உருவாக்குபவன்தான் சாதனை படைத்தவன். வெற்றி என்பது தொலைதூரம் அல்ல. கனவுகளை காதலித்து விடு. எண்ணத்தை அதிகப்படுத்த, முயற்சியை அதிகப்படுத்த, தன்னம்பிக்கையை மனதில் வைத்துக்கொள் தங்கமே. உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு பழகிவிடு. அவர்கள்தான் நீ தவறி விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றிச் செல்வார்கள். நடக்கும் கால்களில் கூட எவ்வளவு வேறுபாடு! ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலை மாறும் என்று. உண்மைதானே? உன் அப்பா சொல்வதை கேட்டு நடந்துக்கோ. உன் அப்பாவின் அறிவுரையை கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ உணர்வாய் தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.